சூர்யாவும் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. ட்ரம்பும் தாய்லாந்தும் என்னடா தலைப்பே வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? வீடியோவை கடந்து போங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும். உலகம் முழுவதும் கொரோனாவில் பீதியிட்டு இருக்கும் மக்களுக்கு ரிலாக்ஸேஷன், மைண்டை காமா வைக்கிறதுக்கு தாய்லாந்து ஒரு சிறப்பான வேலையை செஞ்சிருக்கு. 90 நாட்கள் விசா, இதுக்கு முன்னாடிலாம் 90 நாட்கள் விசா வந்து இதில் கொடுப்பாங்க துபாயில். இப்போ தாய்லாந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, 90 நாட்கள் விசாவே அறிமுகப்படுத்தியிருக்கிறது. லோ ரிஸ்க்கு, மிடில் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் கண்ட்ரின்னு அது பிரிச்சிருக்கு. அந்த மிடில் ரிஸ்க் கண்ட்ரியில் நம்ம நாடு இருக்குது. நம்ம நாட்டுக்கும் 90 நாள் விசா கொடுக்குது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தாக்க, இந்த ப்ராப்பர் ஆன்லைனில் விசா எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த 90 நாளைக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் எடுத்துருக்கணும், அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த ஆன்லைன் விசா அப்ளை பண்ணும்போது 4848 ரூபா நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் 90 நாட்கள் தொடர்ந்து வேறு எந்த கட்டிடம் போய் திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை, 90 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து தாய்லாந்தில் இருக்கலாம். அதுக்கான வழிமுறையை அது செய்து அந்த நீங்கள் போகும்போது 72 மணி நேரத்துக்குள்ள கொரோனா டெஸ்ட் ரிசல்ட்டும் எடுத்துகிட்டு போகணும். டெஸ்ட்டு எடுக்காமல் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு 14 நாள், எடுக்காமல் போனாலும் 10-14 நாட்கள் வந்து அவங்களோட கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு குறைந்த கட்டணம் தான் அவங்க வசூல் பண்ண போகிறாங்க. தாய்லாந்து வந்து இந்த சிறப்பு சலுகையை பல நாடுகளுக்கு வழங்கியுள்ளது. லண்டன் தவிர எந்தெந்த நாடுகள் வந்து ஹை ரிஸ்க்கு, எந்தெந்த நாடுகள் உள்ள மிடில் ரிஸ்க்கு, எந்தெந்த நாடுகள் லோ ரிஸ்க்குன்றதை நீங்கள் அந்த ஒரு அட்டவணையை அளித்திருக்கேன், அதை பாருங்கள். தாய்லாந்து கொடுத்துருக்க அட்டவணை. தாய்லாந்தில் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாய்லாந்து அப்படின்னா இந்த செக்ஸ் டூரிசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதையும் மீறி தாய்லாந்தில் நிறைய இருக்குது. இந்து கோவில்கள், ராமர் கோவில்கள், புத்த கோவில்கள், ஏகப்பட்ட கோவில்கள் அங்கே இருக்குது. இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது, கடற்கரை பகுதி அதிகமாக இருக்குது. நீங்கள் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் தாய்லாந்து போகலாம். பணம் இருக்கிறவங்க கிளம்புங்க. 90 நாட்களுங்கிறதுக்கு இது ஒரு வெளிநாட்டில் வந்து நீங்கள் ஒரு இந்த மனம் அழுத்தமான சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கிறவங்க, பிற நாடுகளில் இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக தாய்லாந்துக்கு போகலாம். 90 நாட்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் மூடு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தாய்லாந்தை பொறுத்துக்கு இந்தியாவிலிருந்து 15,000 ரூபாயிலிருந்து 95,000 ரூபாய்க்கும் 2 ஃப்ளைட் கட்டணம் இருக்குது. பல விதமான ஃப்ளைட் சர்வீஸ் அதை அளிக்குது. ஏர் ஏஷியாவில் வந்து 15,000 ரூபாயில் 10,000 ரூபாய்க்குலாம் கூட டிக்கெட் இருக்குது. மலேசியன் ஏர்லைன்ஸ் எல்லாருமே வந்து தாய்லாந்துக்கு டிக்கெட் போடுறாங்க. இப்போ ஜனவரி 1லேருந்து பயங்கர புக்கிங் போயிட்டுருக்கு. ஜனவரி 1ஆம் தேதிக்கான ட்ராவல் புக்கிங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த ட்ரம்ப்னு போட்டிருக்கேன். ட்ரம்ப் என்ன விஷயம்னா, ட்ரம்ப் பதவியிலேருந்து இறங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அதிரடியாக ஒரு வேலையை பண்ணியிருக்காரு ட்ரம்ப். ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வாட்டி அவர் பண்ணியிருக்கிறது என்னென்னா, அமெரிக்காவுக்கு வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பல பில்லியன் டாலர்களே அவர் வந்து மாதம் கணிசமாக அனுப்பிட்டு வந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, தனக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு கடுப்பில் இப்போ கடைசி கையெழுத்தாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த நிதி உதவியை வந்து டப்புன்னு ஸ்டாப் பண்ணி அதை அபண்டன் பண்ணிட்டு கையெழுத்து போட்டார் எனக்கு. இதுலேருந்து மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீறலை. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, வேலை முடிஞ்ச உடனே ட்ரம்ப் கூட ஃபேமிலியோட தாய்லாந்து கிளம்பினாலும் கிளம்பி வர போல தெரியுது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதை பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளிக் பட்டனை அழுத்துங்க, ஐகான் அழுத்துங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.